Hi friends, welcome back to Paddy's Friends Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கனா ஒரு பர்மீஸ் ஸ்டார்டர். ஐ மீன் பர்மீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் னு கூட சொல்லலாம். இது பர்மால ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். இதுக்கு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கனா எக் பேஜோ. இத நம்ம எப்படி பண்றதுன்னு இப்ப போய் ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம். இப்ப நம்ம எக் பேஜோக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். நான் ஒரு 4 முட்டையை நல்லா அவிச்சு உரிச்சு வச்சிருக்கேன். நீங்க எத்தனை முட்டை வேணா வைக்கலாம். நான் 4 முட்டை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், லெமனை புழிஞ்சு வச்சிருக்கேன், ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் டேமரின் ஜூஸ், கொஞ்சம் டேமரிண்டை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். நமக்கு ஆக்சுவலாக ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பூன் வேணும். ஸோ நீங்கள் எத்தனை முட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை ஸ்பூன் டேமரின் ஜூஸ் அண்ட் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஆனியன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 10 பூண்டு நான் இந்த மாதிரிக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு 10 ட்ரைட் ரெட் சில்லி, காஞ்ச மிளகாய். அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு எக் பேஜோக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு, அப்புறம் சால்ட். இந்த ஆனியனை தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம், இந்த பூண்டை தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம், இந்த வரமிளகாவை தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம். அதை நான் எப்படின்னு இப்போ காட்டுறேன். சரிங்க, ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஆனியன்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் இந்த ஆனியனில் போடுறேன். இந்த ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு பழமொழி சொல்லலாம். என்ன பழமொழி? சோழியம் குடுமி சும்மா ஆடாது. இப்போ நம்மக்கிட்ட யாராவது வந்து ஏதாவது நம்மக்கிட்ட பேசாதவங்க நம்மக்கிட்ட வந்து பேசி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் சோழியம் குடுமி சும்மா ஆடாது. ஸோ இந்த பழமொழியோட அர்த்தம் இல்லை, பழமொழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது, சும்மா ஆடாது இல்லை. சும்மாடு அப்படின்னா என்னன்னா தலையில் ஏதாவது குடமோ ஏதோ வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா அதுக்கு மேலே ஒன்று வச்சு அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போவோம்ல, அதுக்கு பேர் தான் சும்மாடு. ஸோ சோழியன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா அந்த கோயிலில் அர்ச்சனை பூஜை பண்ணுறவங்கெல்லாம். ஸோ கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த அர்ச்சனை பண்ணுறவங்கெல்லாம் அந்த கும்பத்தை அந்த கோபுரத்துக்கு மேல கொண்டுட்டு போகும்போது சும்மாடு வச்சுதான் எடுத்துட்டு போக முடியும். அவங்க கிட்ட எவ்வளவு பெரிய குடுமி இருந்தாலும் அதை அவங்க சும்மாடா யூஸ் பண்ண முடியாது. சோ பழமொழி என்னன்னா சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது. சோ உங்ககிட்ட என்னதான் இருந்தாலும் அதுக்கு அதுதான தேவை எப்ப வருதோ அப்பதான் அதை நீங்க யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் இந்த பழமொழிய சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம போய் எக் பேஜோ பண்ணலாம். ஸோ ஆனியன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க. இந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு இந்த ஆனியனை எடுத்துருங்க. ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம கார்லிக்கை வெட்டி வச்சிருந்தோம்ல, இந்த கார்லிக்கை இதில் போடுறோம். அதே அளவுக்கு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் கார்லிக். இந்த கார்லிக் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிட்டு இதையும் எடுத்து வச்சிருங்க. ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டோம், கார்லிக் ஃப்ரை பண்ணிட்டோம். அடுத்து நான் சொன்ன 10 காஞ்ச மிளகாய், ட்ரைட் ரெட் சில்லி, அதை இதில் போட்டு ஒரு 1 மினிட்ல எடுத்துருங்க. 1 மினிட்ல எடுத்துருங்க. அவ்வளோதான், 1 மினிட்ல எடுத்துட்டேன். இப்போ இந்த ட்ரைட் ரெட் சில்லிஸ் எல்லாத்தையுமே அப்படியே மிக்சியில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி அதை ஒரு பொடி ஆக்கிடுங்க. மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி ஆக்கிட்டேன். வாங்க இப்போ நம்ம எக் பேஜோஸ் செய்வோம். நம்ம ஹாட் பாயில் பண்ணி வச்சிருக்கிற எக்கை நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணலீங்க, ஒரு சைட் கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பனிங் ஆக்கி வச்சிருக்கிறேன் அந்த எக்கை. இப்போ அந்த எக்கில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற எக்கில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கார்லிக் அதை ஒரு லேயர் ஃபில் பண்ணணும். ஸோ ஒரு லேயர் கார்லிக் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு லேயர் ஃப்ரைட் ஆனியன்ஸை அதில் அப்படியே உள்ள ஃபில் பண்ணுறோம். அடுத்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த சில்லி நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சில்லி ஃபிளேக்ஸ் அதுல போடுறோம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா லைட்டா போடுங்க, காரம் நல்லா வேணும்னா சூப்பரா போடுங்க. எனக்கு காரம் சூப்பரா வேணும், அதனால நான் சூப்பரா போட்டுட்டு இருக்கேன். அத நம்ம இதுல போடுறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் நான் வந்துட்டு லெமன் ஜூஸ் அதுல அப்படியே ஊத்துறேன். 2 முட்டையிலையும் ஊற்றிட்டேன். 2 முட்டையில் காட்டுறேன். நான் முதல்ல 4 முட்டை சொல்லியிருந்தேன், நான் இதுக்கப்புறம் அதை பண்ணுறேன். இப்போ நான் லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிட்டேன். அடுத்து நான் வந்துட்டு டேமரின் ஜூஸ், இந்த டேமரின் ஜூஸ் ஒரு ஸ்பூன் இதில் அப்படியே ஊற்றுறேன். இன்னொன்றுலையும் ஒரு ஸ்பூன் அப்படியே ஊற்றிட்டேன்.
அதுக்கப்புறம் சிலான்ட்ரோ அதில் கொத்தமல்லி அதில் ரெண்டு ரெண்டு வச்சிட்டேன். சிலான்ட்ரோ போட்டதுக்கப்புறம் சால்ட், சால்ட்டை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க அது மேலே. நம்ம எக் பேஜோ ரெடிங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக் பேஜோவை டேஸ்ட் பண்ண போகிறோம். எக் பேஜோவை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹாஃப் பாயில் சாப்பிட்றது எப்படி ஒரு கலையோ, எக் பேஜோ சாப்பிட்றதும் அப்படிப்பட்ட ஒரு கலை. இந்த எக் அப்படியே வாய்க்குள்ள போடணும். இப்போ நான் போடுறேன் எக் பேஜோ ரெடி. இது எடுத்துட்டு சூப்பரா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.